வணக்கம் வந்தன நமஸ்காரம் இனியல் டெய்லி பாத்திரம் செய்யுங்க ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் காலிஃப்ளவர் ஸ்டஃப் பரோட்டா செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு பெரிய கப்பில் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக வச்சுக்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாவை கொஞ்சம் நீட்டு பச்சை மிளகா அதனால் எண்ணெய் பெருசாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டு சாதா தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி குடம் தூள் பண்ணிட்டுருங்க ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி பொருசாக மிக்சியில் தூள் பண்ணுங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி கடுகு ஜீரகம் தேவையான உப்பு செய்கிறதுக்கு தண்ணி இப்போது இந்த மாவை வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுட்டோம்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும் நான் வந்து 20 நிமிஷம் முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்க நல்லா அப்படியே எப்படி இருக்க பாருங்க இதை செய்யறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் தட்டுறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன் பாதி இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் இப்போ இந்த கடுகை போட்டு விடுவோம் கடுகு போட்டாச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜீரகம் போட்டிருக்கேன் அப்படியே பச்சை மிளகாய் வெங்காயம் ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து ஸ்டப் பண்ணி தவாவில் போட்டு வேக வைப்போம் அதனால் முக்கால் வெக்கடை இருந்தால் போதும் நிறைய வேகணும்னு அவசியம் இல்லை இதிலே சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் மஞ்சள் பொடி போடலாம் அப்போ தான் லெவலாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் இப்போது காலிஃப்ளவர் நல்லா இருக்கும்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு வந்து அந்த வேலை பார்க்கும்போதே கிச்சனில் அப்படியே நீட்டாக வச்சு வச்சு பழகிடுச்சிங்களா அதனால் அப்படியே டக் டக்குன்னு எடுத்து அடுக்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்க யாரும் எடுத்துக்காதீங்க இது கூடவே கொஞ்சம் நம்ம கேரட்டையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இது கூட நம்ம உப்பு தேவையான அளவு நான் கரெக்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அப்படியே போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கடைசியாக போடலாம் ஏன்னா இது கொஞ்சம் எல்லாம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சுட்டோம் வேக வச்சு அதனால் அவர் வெந்தாரம் வேகலன்னு கவலைப்பட வேணாம் நம்ம இது தான் பார்க்கணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம தள்ளிக்கலாம் இப்போது ஜஸ்ட் சும்மா ஒரு கை அப்படி பிடிச்சி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் தெளிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தெளிச்சு விட்ருங்க பாருங்கள் அப்படியே எப்படி ஆயிடுச்சு சூப்பராக வேணும்னா கொஞ்சம் மூடி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா வெந்துச்சா வேகலையா வெந்துச்சா வேகலையான்னு யோசிக்க வேணாம் அதனால் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு கை தண்ணி தெளித்தோம் நல்லா வதங்கியிருக்கு இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு மிளகுத்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா மசாலாலாம் சேர்த்து சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வைக்கணும் ஆற வச்சு தான் ஸ்டப் பண்ணி செய்யணும் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதை கட்டியும் நம்ம தவா வச்சு சூடு ஏற்றி வைப்போம் இப்போ பாருங்கள் நம்ம இதை ஆற வச்சிட்டோம் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி நல்லா தட்டிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தடவி நான் மாவு போட்டு பேச இது பண்ண வேணாம் தட்ட வேணாம் கொஞ்சம் இன்னைக்கு பரோட்டா செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கலாம்
கையில் இழுத்தாலே பாருங்கள் வந்துடுது பாருங்க, அப்படி பண்ணாலே அப்படி வந்துடும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு உருண்டை செஞ்சு வச்சு அப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃபோலு பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து எப்படி தட்டுறதுன்னு காட்டுற பாருங்கள். மேலே கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு வாழை இலையில் அப்படியே தட்டினிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் வரும். நான் கொஞ்சம் எண்ணெய் தான் போட்டு மாவு பிசைஞ்சு வச்சேன், எனக்கு தட்டும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், காலிஃப்ளவரு ஸ்டப் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேஸ் பற்ற வச்சு நம்ம ஒரு தவா போட்டு சூடு ஏறட்டும். எண்ணெய் உப்பட வேணாம், தவாவில் எடுக்கும்போதே கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த வாசத்துக்கு எங்கள் வீட்டு குட்டி பாப்பா இருக்குது, அது கேட்டுகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த சமைக்கிற வாசனை வந்துட்டாலே அதை பிடிக்க முடியாது. பாருங்க, அப்படியே தூக்கி இது மேலே போட்டுடலாம். போட்டோம்னா அதங்கட்டியும் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்படியே அந்த சூட்டோட இலையோட சூடு பாருங்கள், அப்படியே அருமையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அது ஆகட்டும், ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு மேலே செஞ்சுக்கலாம். அதங்கட்டி இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். நான் பெருசாலாம் போடணுங்க, ஏன்னா சின்ன சின்னதாக போட்டால்தான் திகட்டாமல் இருக்கும். அதனால் என் கையிலலாம் ஸ்ட்ரென்த் அவ்வளோ இல்லை, அதனால் நான் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன், மெல்லமாக தட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நல்லா செஞ்சுக்கோங்க இந்த பருப்பா. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். ஏன்னா ஊரெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே மசாலாலாம் நல்லா வதக்கி தான் செஞ்சுருக்கோம், அதனால் வெந்து தான் இருக்கும், பயப்படாமல் சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஈஸியாக தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி, மொத்தம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷம் சாப்பிட்டுடலாம். சுட 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 ஆனியன் ரைத்தா தொட்டுக்கிட்டு காலிஃப்ளவர் பரோட்டாவை சாப்பிட்டுடலாம். பிடிக்கிறவங்க கோதுமை மாவில் செய்யலாம், பிடிக்காத கோதுமை பிடிக்கல இப்போ பார்த்தாலும் கோதுமாவா அப்படின்னு நினைக்கிறவங்க மைதா மாவில் இதே மெத்தடில் செய்யலாம். இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் கோதுமை பரோட்டா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ செஞ்சதை நம்ம சாப்பிடுவோம். குட்டி பாப்பா வர சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டா. உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் கோதுமை பரோட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி கூட வச்சுருக்கேன், உள்ளே எப்படி இருக்குமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. லேயர் பாருங்கள், உள்ள மசாலாலாம் அப்படியே சமமாக இருக்குது பாருங்கள். இப்படியே சின்ன பாப்பா கையில் கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த பரோட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இனியர் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களோட கமெண்ட்டுங்களை இனியல் டைரிக்கு போட்டு விடுங்க. நிறை குறை எதுவாக இருந்தாலும் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.